enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, நித்திய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இடையராது போற்றுகிறோம், இடையராது போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உமது குரலை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம், உமது குரலை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்களுக்கு பெரிய பாக்கியம், எங்களுக்கு பெரிய பாக்கியம், உமது குரலை கேட்பது, உமது குரலை கேட்பது, உமது குரலை, உமது குரலை விவிலியத்தில் நாங்கள் கேட்கிறோம், விவிலியத்தில் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் பேசுவதை, நீங்கள் பேசுவதை நாங்கள் கவனித்து கேட்கிறோம், நாங்கள் கவனித்து கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களுக்கு குரல் கொடுக்கிறீர், எங்களுக்கு குரல் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது குரலை செவி மடுக்கும், உமது குரலை செவி மடுக்கும், ஆடுகளாய் நாங்கள் இருக்க, ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு வரம் தாரும், எங்களுக்கு வரம் தாரும். படுவதில்லை உம்மை
நேசிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உன்னதரே இயேசையா
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக இயேசு நல்ல ஆயன் என்பதை பற்றியும் அவரது சீடர்களாகிய நாம் நல்ல ஆடுகள் என்பதை பற்றியும் இயேசு விவரித்து வந்ததை கேட்டு தியானித்தோம். இன்று இன்னும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான்கு உண்மைகளை நற்செய்தியாளர் நமக்கு உணர்த்துகிறார். அதில் குறிப்பாக நல்ல ஆட்டின் பண்பு என்ன என்பதை இயேசு விளக்குகிறார். முதலில் ஆடு தன் ஆயனின் குரலை கேட்க வேண்டும், ஆயனின் குரலை கண்டுபிடிக்க வேண்டும். தன் ஆயனுடைய குரலா வேற்று மனிதருடைய குரலா என்று ஆடு தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாள் பாலஸ்தீன் நாட்டில் நான்கு பேர் தங்களுடைய ஆடுகளை ஒன்றாக ஒரே இடத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். முதலில் ஒரு ஆயன் வந்து ஆட்டுக்கு குரல் கொடுக்கிறான், மன்னா என்று சொன்னான். மன்னா என்றால் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று பொருள். அவன் சொன்ன உடனே அவனுடைய ஆடுகளெல்லாம் எழுந்து வெளியே சென்றன. அதை போலவே சிறிது நேரம் பொறுத்து இரண்டாவது ஆயன் வந்து மனா என்றான், அவனுடைய ஆடுகளும் எழுந்து வெளியே சென்றன. இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் அந்த ஆயனிடத்திலே சொல்லுகிறான், நானும் அப்படி குரல் கொடுத்தால் ஆடுகள் வெளியே வருமா என்று கேட்டான். அதற்கு அந்த ஆயன் சொன்னான், நீங்கள் வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள், நீங்கள் ஆடுகளை கூப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னான். இன்னும் உள்ள ரெண்டு பேருடைய ஆடுகள் இருந்தன. அதனால் இந்த மனிதன் வாயில் அருகே நின்று மன்னா என்றான். முதல் முறையாக சொன்னான், எந்த அசைவும் இல்லை. ரெண்டாவது முறையாக அழைத்தான், எந்த அசைவும் இல்லை. மூன்றாவது முறையாக அழைத்தான், எந்த ஆடும் எழுந்திருக்கவில்லை, படுத்திருந்த ஆடுகள் அப்படியே படுத்திருந்தன. இவன் மூன்று முறை கூப்பிட்டு பார்த்து எந்த ஆடும் இவன் குரலை கேட்டு வெளியே வரவில்லை என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டான். ஆடுகள் யார் வந்து கூப்பிட்டாலும் வெளியே வராது, ஆயன் கூப்பிட்டால் வெளியே ஆடு வரும். அதுபோல நாம் இயேசுவின் ஆடுகள். இயேசுவின் குரலை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். எப்படி இயேசுவின் குரலை அறிந்திருப்பது என்றால், இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். பிபிலியத்தில் இருக்கிற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கான முறைப்படி அதிகாரபூர்வமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. விவிலிய அறிஞர்கள், படித்தவர்கள், முனைவர்கள், ஆய்வாளர்கள் விவிலியத்திற்கான விளக்க உரைகளை எழுதியிருக்கிறார்கள். எனவே விவிலியத்தை படிக்க வேண்டும். விவிலியத்திற்கு அதிகாரபூர்வமாக திருச்சபை வழங்குகிற விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமாக படித்துவிட்டு
நமக்கு என்ன புத்தியில் படுகிறதோ அதை வைத்து போதிப்பதோ பொருள் புரிந்து கொள்வதோ தவறு. நம் ஆயன் குரலை செவிமடுக்கவில்லை. என்ன கடவுள் இந்த விவிலிய பகுதி வழியாக நம்மிடம் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். அப்பொழுது ஆயன் குரலை நாம் கேட்கிறவர்களாக இருக்க முடியும். இந்த காலத்தில் பலர் பலவிதமான விளக்கங்களை விவிலிய வாசகங்களுக்கு கொடுக்கிறார்கள். எந்த தயாரிப்பு, விவிலிய படிப்பு, விவிலிய கலாச்சாரம், விவிலிய பண்பாடு, விவிலிய காலத்தில் நடந்த உண்மைகள், சரித்திர ஆய்வு எதுவும் இல்லாமல் சிலர் விவிலியத்தை எடுக்கிறார்கள், படிக்கிறார்கள், படித்து உடனே விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் தங்களுக்கல்ல, பிறருக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி போதிப்பது நல்ல ஆயனாக இவர்கள் செயல்படவில்லை. கள்வர்களாக, திருடர்களாக, வாயில் வழியாக நுழையாமல் ஏறி குதிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே நல்ல ஆடு ஆயன் குரலை கேட்க வேண்டும். ஆயன் குரலை கேட்கின்ற ஆடு விவிலியத்தில் இறைவன் குரலை கேட்க வேண்டும். அதற்கு திருச்சபை முறைப்படி அதிகாரப்பூர்வமாக தருகிற விளக்கங்களை ஏற்க வேண்டும். பலவிதமான விளக்கங்கள், தாறுமாறான விளக்கங்கள், அதை கேட்டு ஆடு கலங்கி போய்விடக்கூடாது. எனவே இறை வார்த்தையை கேட்டு முறைப்படி தருகிற விளக்கங்களுக்கு செவிமடுக்கின்ற போது ஆயனுக்கு குரல் கொடுக்கிற ஆடாக நாம் இருக்கின்றோம். இது முதல் உண்மை. இரண்டாவதாக, ஆயனுக்கும் ஆட்டுக்கும் நெருங்கிய உறவு, ஆழமான உறவு. ஆயனை ஆடு நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆயனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆடு அறிந்திருக்க வேண்டும். அதைப்போலவே ஆயனும் தன் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். எனவே எவ்வாறு ஒரு ஆடு ஆயனை அறிந்திருக்க முடியும் என்றால், ஆழ்ந்த ஜபத்தின் வழியாக. ஆயனோடு எவ்வாறு ஆடு நல்ல உறவு கொண்டிருக்க முடியும்? ஜபம். ஜபிக்கின்ற போது கடவுளோடு நெருங்கிய ஆழ்ந்த அன்பு உறவை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். ஜபம் இறை உறவை கட்டி எழுப்புகிறது. ஜெபிக்காத கிறிஸ்தவர் இயேசுவோடு நெருங்கிய ஆழ்ந்த அன்பு உறவு கொண்டிருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வகையிலும் இவ்வாறு கும்பலாக, சமூகமாக வழிபாட்டில் கலந்து கொள்வதின் வழியாக ஆடு ஆயனோடு நெருங்கிய உறவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த ஆழ்ந்த உறவு வளராது. ஆயனுக்கும் ஆட்டுக்கும் நெருங்கிய உறவு இருக்காது. இந்த அன்பு உறவு ஆட்டுக்கும் ஆயனுக்கும் இடையே விளங்க வேண்டும். இதைத்தான் வழிபாடு நமக்கு தருகிறது. திருவழிபாடு, திருப்பலி, அருட்சாதனங்கள், தனிப்பட்ட ஜபம் ஆழ்ந்த உறவை வளர்க்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வகையிலும் குடும்பத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற போது நம் ஆயன் இயேசுவோடு நாம் நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். இது இரண்டாவது பண்பு.
மூன்றாவதாக ஆடு எப்பொழுதும் தன் ஆயனை பின்பற்ற வேண்டும். எனக்கு என் ஆடுகள் செவி கொடுக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். மற்றவர்களை அல்ல, நாம தப்பாக தவறாக கடவுளை பற்றிய எண்ணங்களை வளர்த்து கொண்டுகிறோம். நாமே சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறோம். அப்பொழுது நாம் கடவுளை பின்பற்றுவதாக நினைத்து கண்மூடித்தனமான சில செயல்பாடுகளை செய்கிறோம். நான் செய்கிற ஒரு பக்தி முயற்சி உண்மையில் இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு பக்தி முயற்சியா? இயேசுவை நான் பின்பற்றி போகிறேனா? அப்படி இயேசுவை பின்பற்றினால் அந்த ஆயன் என்ன சொல்லுகிறாரோ அதை அந்த ஆடு கேட்கும், அதை பின்பற்றும். இங்கே போகாதே, விலகி போகாதே, மந்தையோடு சேர்ந்து வா என்று ஆயன் குரல் கொடுத்தால் அந்த ஆடு உடனே கீழ்ப்படியும். கொஞ்சம் வழி தவறி மந்தையை விட்டு விலகி செல்லுகிற ஆட்டை பார்த்து ஆயன் எச்சரிக்கை கொடுப்பான், விலகி செல்லாதே, சேர்ந்து வா, அந்த பக்கம் போகாதே என்று ஆயன் சொல்லும் போது ஆடு கேட்கிறது, கீழ்ப்படுகிறது. அதைப்போல நல்ல ஆடாக இருக்கின்ற நாம் கடவுள் கொடுக்கிற கட்டளைகள், கடவுளுடைய கற்பனைகள் திருச்சபை வழியாக நமக்கு வருகின்றன. அந்த திருச்சபை வழங்குகின்ற கட்டளைகள், விதிமுறைகள், வழிகாட்டுதல்கள், அறவுரைகள், அவைகளை நாம் கேட்க வேண்டும். திருச்சபையினுடைய போதனைகள், திருத்தந்தை பல சுற்றுமடல்களை எழுதி அகில உலக திருச்சபைக்கு வழங்குகிறார். இந்த சுற்றுமடல்களெல்லாம் அவர் நமக்கு தருகிற போதனைகள், அறவுரைகள், வழிகாட்டுதல்கள். சில நேரத்தில் திருத்தந்தை தருகிற இந்த சுற்றுமடல்களை வாசிக்காமல், கேட்காமல், கீழ்ப்படியாமல் நம் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே திருச்சபையின் குரலுக்கு செவி மடுக்கிறவர்கள் இயேசுவின் குரலுக்கு செவி மடுக்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் நல்ல ஆயனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். எனவே நாம் இயேசுவின் கட்டளைகளுக்கு, இயேசுவின் குரலுக்கு செவி மடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். இந்த மூன்று பண்புகளும் இருந்தால் இயேசுவின் குரலை கேட்டு இயேசுவை, இயேசுவோடு நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டு இயேசுவை பின்பற்றினால் இயேசு நமக்கு நிலை வாழ்வை தருவார். அழியாத வாழ்வை, நித்திய வாழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் அதை இப்பொழுதே தருகிறேன். ஏனென்றால் இயேசு வாழ்வு, உயிர், உயிர்ப்பு, அவரே உத்தானம், இயேசுவே உயிர்ப்பாக இருக்கிறார். எனவே இயேசுவோடு இருக்கின்ற நாம் இப்பொழுதே உயிர்ப்பின் மக்களாக மாறுகிறோம். நாம் மரணத்தின் மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். நாம் சாவின் மக்கள் அல்ல, வாழ்வின் மக்களாக மாறுகிறோம்.
இயேசுவோடு இருக்கின்றவர். இயேசுவே உயிர், இயேசுவே வாழ்வு. அந்த இயேசுவோடு இணைகின்ற நாம் உயிரை பெறுகிறோம். அந்த உயிரை மிகுதியாக பெறுகிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவோ பிரகாசமாக மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ்க்கை இருக்குது. அப்பேற்பட்டவர்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு அண்ணன் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு உயிர் துடிப்பு இருக்கும் சில பேர் வாழ்க்கையில். சில பேரை பார்த்தா செத்தவங்க கையில் வெத்தலையை கொடுத்தது மாதிரி இருப்பாங்க, உயிரே இருக்காது. அவங்க பேசினாலும் சரி, அவங்க நடந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலும் ஏதோ நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர் அப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. உயிர் துடிப்பு இருக்க வேண்டும், வைப்ரன்சி, ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். ஏன்? நாம் உயிர்ப்பின் மக்கள். உயிர்ப்பை இயேசு நமக்கு வழங்குகிறார். நாம் சாவின் மக்கள் அல்ல. உயிர்ப்பு இருந்தால் அங்கே உயிர் ஓட்டம் இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் சுவைக்க வேண்டும். நான் இயேசுவை சந்தித்தேன், இயேசு உயிர்த்த ஆண்டவர் எனக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கிறார், நான் மகிழ்ச்சியோடு துடிப்போடு நான் வாழ்வேன். என்னுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் நான் சந்தோஷமாக, ஆர்வமாக, ஆற்றலோடு, சக்தியோடு, நம்பிக்கையோடு நான் நிறைவேற்றுவேன். எதிலும் அறகுற மனசு, வேண்டா வெறுப்பு, சங்கடம், கசப்பு, கஷ்டம் எதுவும் இல்லாமல் துணிச்சலோட வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியது கிறிஸ்தவருடைய கடமை. ஏனென்றால் நாம் உயிர்ப்பின் மக்கள். இதை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நிலை வாழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன், என் ஆடுகள் உயிர் பெறும் பொருட்டு வந்தேன், அதை நிறைவாக பெற வேண்டும் என்று வந்தேன். ஆண்டவர் சொன்னது என்ன, பொய்யா? நிறைவான வாழ்வை தர இயேசு நம்மை அழைக்கிறார். ஆகவே இயேசுவை, நமது ஆயனை நாம் பின்பற்றுவோம். இந்த உலகத்திலேயே துடிப்பான வாழ்வை, உயிர்ப்பான வாழ்வை, விண்ணக வாழ்வை அனுபவிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த உலகில் நாங்கள் வளமோடு நலமோடு துடிப்போடு வாழ அழைக்கிறீர். நீர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த உயிர்ப்பின் வாழ்வை எங்களுக்கு வழங்குகிறீர். நாங்கள் உன் குரலை கேட்டால், உம்மோடு நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டால், உம்மை நாங்கள் பின்பற்றினால், நிச்சயமாக இப்பொழுதே நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நிலை வாழ்வை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து அனுபவிக்க எங்களுக்கு வரத்தை தாரும் உயிர்த்த ஆண்டவரே. ஆமேன். மாண்பு ஏறிவரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபூவே.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். இன்று இயேசுவினுடைய குரலை கேட்டு அவரோடு நெருங்கிய உறவு கொண்டு அவரை பின்பற்றுகிற நல்ல ஆடுகளாக இருந்து துடிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதற்கான வரத்தை இந்த திருப்பலையில் வேண்டுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியம் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தார் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடலுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் அந்துவா நல்ல துணைவி கிடைக்கவும் மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற திருதி ஆண்டுவிற்கு அன்றையாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்மையிலை பார்ட்டிக்காக சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சியடைய, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாய் முடிய, திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நிறைவேற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட்டு கிடைத்திட, திருமதி லூயிஸ் கிளமெண்ட் ஜோசப் குடும்ப கருத்துகளுக்காக மற்றும் திருமதி அமிர்த ராசாத்தியம்மாள் ஆனந்து அவருடைய 3வது ஆண்டு அண்மை இழைப்பாற்றிக்காக உபயமாக பழைய ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் தாவீதுப்பேட்டை பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பழைய ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பழைய ஒப்பு கொடுக்கின்றனர். அருட்தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், மேலும் நன்கு உடல்நலம் பெற்று தேறி வளரவும் பழிவப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பழிவப்பு கொடுக்கிறோம்:
சாரா தாமஸ் இறந்த முதலாம் ஆண்டு, பென்சராது நிக்கோல் டிகோல், பென்சராது ரிஷார், பென்சராது பெர்னோ, பெரோனிகா, லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25வது ஆண்டு நினைவாக ஆன்ம சாந்தியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். பாண்டவர்களே, ஜோசபின் செசிலி விஜயம்மாள் பிறந்த 61வது நாளில் ஆண்டவருக்கு நன்றியாக மேலும் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவா, இப்பாஸ்கா காலத்தில் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நன்றி பெருக்குடன் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை நாங்கள் எங்கள் வாழ்விலே உணர செய்தருளும். அவரால் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்ற மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 19-26 வரை. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போனார்கள். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றிடுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றிடுங்கள்.
நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி, பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றிடுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி, பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றிடுங்கள். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி, பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரே போற்றிடுங்கள். எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கமைத்திரு பலி எல்லாமல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயினாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோவும் திருமன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளோம். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவோம். எல்லா தீமைகளின்றும் நாங்கள் விடுதலை அடையவும். இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாக வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உமை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்குமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலிவப்பு கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலிவப்பு கொடுக்கின்றவர்களையும் திரு இதய ஆண்டவர் அன்பர்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடைய செய்தருளும். உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான பண்டித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் என்று நாங்கள் நினைவு கூறும் வெரோனிகா என்னும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது நல்ல ஆயன். இவர் குரலை கேட்டு இவரை பின்பற்றினால் அழியாத நிலை வாழ்வை நமக்கு அருளுவார். எனவே இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அடைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் ஆயனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே நல்லாயனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே நல்லாயனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. கிறிஸ்துவின் திரு ஆத்மமே ஜபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை இருளி நின்று உம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த உம் புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா உந்தன் அன்பிலே அருள்வாய் எமக்கு அடைக்கல.